வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீனில் பார்த்துக்கு மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜ் அசட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு கிராஷ் இமேஜ் மாதிரி கொடுத்துருப்பேன், இந்த கார்டன் இமேஜ். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பேக்ரவுண்ட் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை எனி ஒன் ஃபோட்டோவை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனு. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கில் போயிடும். ஸோ இப்போ அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டு பிரைட்னஸை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க, ஒரு -20 அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபுல் சைஸ் ஒரு ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபுல் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எடிட் பண்ணுற ஃபோட்டோவை கொஞ்சம் ஃபுல் சைஸ் இருக்கிற ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ண வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண மாட்டி ஃபோட்டோவை இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் உங்களுக்கு ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி சென்ட்ரலையும் செட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி சைடாகவும் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்கள் இல்லை அப்படின்னா ஃபோட்டோவோட சைஸை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சின்ன சின்னஸாக ஆட் பண்ணுற ஃபோட்டோவை இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த ஃபோட்டோவும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்டு பிரைட்னஸ் தேவைன்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லாக் ஸ்க்ரீன் இமேஜின் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை வந்து லைட்டாக அந்த மாதிரி ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா விட்டுறலாம். ஸோ உங்களுக்கு இந்த லாக் ஸ்க்ரீனில் தான் ஷோ ஆகிற மாதிரி செட் பண்ண போகிறோம். இல்லைன்னா நீ கொஞ்சம் ஃபோட்டோவை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி இருந்தாலே உங்களுக்கு பெட்டர் தான். ஸோ இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைட் எஃபெக்ட் வீடியோ கொடுத்துருவேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த லைட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அதோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை கூட லைட்டிங்க்கு செட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த லாக் ஸ்க்ரீன் இமேஜ் வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அதை நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு கூட நார்மலாக அப்படி வீடியோ வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவை நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே லவ்லியாக நம்ம மேக் பண்ணியாச்சு. வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.